வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான மொதல் டெஸ்ட் போட்டியில் டேரன் பிராவோவை பும்ரா போல்ட் செஞ்ச வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மொதல் டெஸ்ட் போட்டி ஆன்டிகுலர் நடந்தது. மொதல் இன்னிங்ஸில் இந்தியா 297 ரன்களும் வெஸ்ட் இண்டீஸ் 222 ரன்கள் எடுத்தாங்க. இந்தியா இதனோட ரெண்டாவது இன்னிங்ஸ் ஆரம்பித்தாங்க. மூணாவது நாள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட் இழப்புக்கு 185 ரன்கள் எடுத்தாங்க இந்தியா. கோலி 51 ரன்கள், ரஹானே 53 ரன்களோட களத்தில் இருந்தாங்க. நாலாவது நாள் ஆட்டம் ஆரம்பத்தில் கோலி அவுட் ஆயிட்டாரு. இதில் ரஹானே 102 ரன்களும் ஹனுமா விஹாரி 93 ரன்கள் எடுத்தாங்க. இந்தியா 343 ரன்கள் எடுத்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 419 டார்கெட்டோட கிளம்புறாங்க வெஸ்ட் இண்டீஸ். இந்திய போலிங்கை சமாளிக்க முடியாமல் 100 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால் இந்தியா 318 ரன்கள் வித்தியாசத்தில் வரலாற்று வெற்றி பெற்றுச்சு. பும்ரா 8 ஓவர் வீசி 7 ரன்கள் மட்டுமே கொடுத்து 5 விக்கெட் எடுத்தார். இதில் 4 மேடின். பிராத்வெயிட், ஜான் கேம்பல், டேரன் பிராவோ, ஷாய் ஹோப் மற்றும் ஜேசன் ஹோல்டர்னு இவர் எடுத்த எல்லா விக்கெட்ஸுமே முக்கியமானது தான். பும்ராடைய போலிங்கால் ஓப்பனர்ஸான பிராத்வெயிட்டும் கேம்பலும் சீக்கிரமே அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்லேயே ரொம்ப ஹைலைட்டான விஷயமே டேரன் பிராவோட விக்கெட் தான். பும்ரா பிராவோக்கு இன்ஸ்விங்கிங் லென்த் பால் போட்டார். ஆஸ்ட்ரம்பா அந்த பாலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் ஒர்க் பண்ணார், ஆனால் அது மிஸ் ஆகி போல்ட் ஆயிடுச்சு. கேம்பலோட விக்கெட் எப்படி எடுத்தாரோ அதே மாதிரியான பால் தான் பும்ரா பிராவோக்கு போட்டார். ஆனால் டேரன் பிராவோ இந்த பாலை எதிரே பார்க்கல. பந்து எப்படி உள்ள வந்துச்சு, ஸ்டெம்ப் எங்கே பறந்து போச்சுன்னு தெரியாமல் பிராவோ ஒரு கணம் ஷாக் ஆகி களத்தில் நின்னாரு. இதை பார்த்து பிராவோக்கு மட்டும் ஷாக் இல்லை, எப்படி அவுட் ஆனாருன்னு தெரியாமல் ஃபேன்ஸும் ஷாக் ஆகிட்டாங்க.